வணக்கம், செல்லுக்குமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 August 3 ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு திருநாள் வாழ்த்துக்களுடன் இன்றைய வானிலை மீனவர்களுக்கான அறிக்கை. தற்பொழுது வட இந்தியாவின் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக குஜராத், மகாராஷ்டிரா கடலோரம் வழியாக வடக்கு அரபிக்கடல் மற்றும் வட மேற்கு அரபிக்கடல் மற்றும் தென் மேற்கு அரபிக்கடல், மேற்கு அரபிக்கடல் அதாவது சோமாலியா கடற்பகுதி, ஓமன் ஏமன் கடற்பகுதி, பாகிஸ்தான் எல்லையோர கடற்பகுதி அதாவது லட்சத்தீவுக்கு வடக்கு உள்ள கடற்பகுதி எல்லா பகுதியிலுமே காற்று, வலுவான காற்று அரபிக்கடலில் பயணித்து கொண்டிருக்கிறது. ஆக அரபிக்கடல் வடக்கு பகுதிக்கு செல்லாமல் இருப்பது தொடர்ந்து இந்த எச்சரிக்கை நீடிக்கும். இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்குமாவது இந்த எச்சரிக்கை இருக்கும். அடுத்தபடியாக தமிழகத்தோட கடல் பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த காற்று அதாவது இந்த வடக்கு வட இந்திய நிலப்பகுதியில் நீடிக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை நோக்கிய காற்று மன்னார் வளைகுடா பாக் ஜலசிந்து வழியாக குமரிக்கடலில் இருந்து அதாவது அரபிக்கடல் காற்று, தெற்கு அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடா பாக் ஜலசிந்து வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினால ஒவ்வொரு நாளும் பிற்பகல் நேரத்தில், மதியம் மாலை இரவு நேரங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கிய காற்று மன்னார் வளைகுடாவில் மட்டும் சற்று வலுத்திருக்கும். பாக் ஜலசிந்தி பகுதிகளில் கம்மியாக இருந்தாலும் அவ்வப்பொழுது இருக்கும் காற்று. பொதுவாக விசைப்படகுக்கு பாக் ஜலசிந்தி பகுதிக்கு அச்சுறுத்தல் இல்லை. ஆனால் விசைப்படகுக்கு மன்னார் வளைகுடாவில் அதாவது இலங்கை கொழும்பு, இலங்கையோட கொழும்பு மற்றும் தூத்துக்குடி இடைப்பட்ட கடல் பகுதி மன்னார் வளைகுடா பகுதியில் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று இருக்கும். தொடர்ந்து பிற்பகல் நேரங்களில் கண்டிப்பாக இருக்கும். விசைப்படகுக்கு கொஞ்சம் சவால் தான். ராமேஸ்வரம், கோடியக்கரை இடைப்பட்ட அந்த பாக் ஜலசிந்தி பகுதிகளில் சாதாரண படகு மீன் பிடிப்பது சற்று சவால். பெரிய படகு மீன் பிடிக்கலாம், ஆனால் சற்று சவாலுடன். பிற்பகலில் காற்று இருக்கும், முற்பகலில் காற்று குறைவாக இருக்கும். தமிழக அதாவது டெல்டா கடலோரம் தொடங்கி அதாவது நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரம் தொடங்கி சென்னை வரைக்கும், திருவள்ளூர் மாவட்ட கடலோரம் வரைக்கும் கடல் ஓரத்தில் மீன் பிடிக்கலாம். ஆழ்கடலுக்கு அந்தமான் கடற்பகுதிக்கு கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும். ஆழ்கடலில் மத்திய வங்கக்கடல் பகுதிக்கோ அல்லது இலங்கையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதியிலோ காற்று வலுவாக இருக்கும். தமிழக கரையை ஒட்டி மீன் பிடிக்கலாம். கடலில் புயல் ஏதும் இல்லை, தரையில் இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு கடற்காற்று பயணிக்கிற காரணத்தினால இந்த பிரச்சனை. உங்களுக்கே தெரியும், மீனவர்களுக்கு வந்து சற்று தூரம் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்க. அப்படி தான் வானிலை இருக்கிறது. இப்போது கரையில் கூட காற்று வீசிகிட்டு இருக்கும் வேதாரண்யம் பகுதியிலெல்லாம் தெற்கில் இருந்து. இது சவால் நிறைந்த காற்று தான், பெரிய அளவில் புயல் காற்று எதுவும் இல்லை. இந்த பிற்பகல் நேரத்தில் வீசக்கூடிய காற்று குமரிக்கடல் பகுதி மன்னார் வளைகுடாவில் வரக்கூடிய 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். முற்பகலில் இருக்காது, குறைவாக இருக்கும். மன்னார் வளைகுடாவில் இருக்கும், குறைவாக இருக்கும். ஆனால் ராமேஸ்வரத்துக்கு வடக்கே இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். வேதாரண்யத்திலிருந்து சென்னை வரைக்கும் உள்ள கடலோர பகுதியில் இன்னும் குறைவாக இல்லாமல் இருக்கலாம், போகலாம். முற்பகலில் போகலாம், பிற்பகலில் மட்டும் கொஞ்சம் வலுவாக இருக்கும். இதன் காரணமாக வரக்கூடிய 9ஆம் தேதி வரைக்கும் மன்னார் வளைகுடா பகுதிக்கு மட்டும் செல்லாமல் இருப்பது நல்லது. பிற பகுதிகளுக்கு எச்சரிக்கையுடன் மீன் பிடிக்கணும். 9ஆம் தேதிக்கு பிறகு தமிழக கடற்பகுதியில் காற்றோட வேகம் குறைந்து மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் அளவிற்கு சாதாரண காற்று 25-35 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். அது விசைப்படகுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சாதாரண கட்டுமரங்கள், பாய்மரப்படகு மற்றும் சாதாரண பிளாஸ்டிக் படகுகளுக்கு மட்டும் தொடர்ந்து சவால் இருக்கும். ஆனால் முற்பகலில் போய் அதிகாலையில் கிளம்பி மதியத்திற்குள் திரும்பி வர்ற அளவுக்கு தான் தமிழக வடகடலோரம் இருக்கும். பெரிய படகுக்கு பிரச்சனை கிடையாது. மன்னார் வளைகுடாவில் பெரிய படகுக்கு 9ஆம் தேதி வரைக்கும் பிரச்சனை இருக்குது. காற்று சவால் நிறைந்து போகலாம், ஆனால் எச்சரிக்கை எதுவும் விடுக்கலை. ஆனால் இருக்கிறது காற்று 9ஆம் தேதி வரைக்கும். பாக் ஜலசிந்தி பகுதியில் பெரிய படகு போகலாம், சிறு படகு முற்பகலில் காற்று கம்மியாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஆகவே தொடர்ந்து 9ஆம் தேதி வரைக்கும் இந்த காற்று பிரச்சனை, பிற்பகல் காற்று பிரச்சனை இருக்கிறது. 9ஆம் தேதிக்கு பிறகே அரபிக்கடலில் காற்று பிரச்சனை இருக்கிறது. தென்மேற்கு பருவ காற்று கொஞ்சம் வலுவாக கடல்லேருந்து கரையை நோக்கிய காற்று,
அதாவது லட்சத்தீவு பகுதியிலிருந்து கேரள கரக்கரை நோக்கி காற்று வரும். இது வந்து ஆபத்தில் இருந்தால் கூட கரைக்கே நோக்கியே தள்ளும், கடலில் இருந்தாலும் கரையை நோக்கி கொண்டு வர்ற காற்றுதான், பிரச்சனை கிடையாது. ஆனால் தெற்கு கேரளாவில் குமரி கடல் நோக்கி காற்று வரும். திருவனந்தபுரம் காற்று பூவாறு விழுங்க வரியாக கன்னியாகுமரியை நோக்கி காற்று வரும். பூவாறு விழுங்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொல்லங்கோடு, அப்படியே குளச்சல், முட்டம், அப்படியே கன்னியாகுமரி நோக்கி வந்து அப்படியே பாக்தியில் சந்திக்குள்ளார அதை மன்னார்வளை விட வழியாக பயணிக்கும். ஆனால் இது இதமான காற்று, மிதமான காற்று தான். அரபிக்கடலில் மட்டும் கொஞ்சம், கேரளா கன்னியாகுமரி கடலுக்கு மேற்கு பகுதியில் மட்டும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் 9ஆம் தேதிக்கு பிறகு. ஆனால் இதுவரைக்கும் எச்சரிக்கை எதுவும் அரசாங்கம் விடுக்கலை. அரபிக்கடலோட வடக்கு மதிக்கு மட்டும் எச்சரிக்கை தொடருது. ஆனால் வருங்காலத்தில் எச்சரிக்கைகள் இருக்கும், தொடர்ந்து வானிலையில் இணைந்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் காற்று அச்சுறுத்தல் இருக்கிறது, எச்சரிக்கை இன்னும் அரசு விடுக்கலை. ஆனால் காற்று இருக்கிறது, அது உங்களுக்கே தெரியும். அறிந்திருந்து புரிந்திருந்து கடலுக்குள் செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.